ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன். தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு வருகிற செப்டம்பர் 14 அன்று திரும்பி வருகிற மாதிரி என்னுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு. முதலீடுகளை ஈர்க்க இது போன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் வந்திருக்கிறது. இந்த பயணங்கள் மூலமாக 18,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 10,882 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. அதில் 990 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 5 திட்டங்கள் தற்போது உற்பத்தியை மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 21 அன்று நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த 5 திட்டங்களில் சிங்கப்பூரை சேர்ந்த ஹைபி நிறுவனத்தின் திட்டத்தையும் ஜப்பானின் ஓமரான் நிறுவனத்தினுடைய திட்டத்தையும் நான் தொடங்கி வச்சேன். இந்த 2 நிறுவனங்களோட திட்டங்களோட மட்டும் 1,538 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. 3,540 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,796 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களோட கட்டுமான பணிகள் பல்வேறு முன்னேற்ற நிலைகளில் இருக்குது. கடந்த ஆகஸ்ட் 21 அன்று நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் ஜப்பானின் மிட்சுபா மற்றும் சட்ராக் நிறுவனங்களோட திட்டங்கள் அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்கேன். 3,540 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்கள் பல்வேறு முன்னேற்ற நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. 438 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 விரிவாக்க திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படக்கூடிய நிலையை அடைந்திருக்கு. 2,100 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நிறுவனங்களோட தொழில் முதலீட்டு சூழல் காரணமாக சிறிய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் துரிதமான நிலையில் செயல்படுத்தப்பட்டு வருதுன்னு ஆதாரபூர்வமாக சுட்டி காட்டத்தான் இதெல்லாம் நான் விரிவாக இங்கே குறிப்பிட்டேன். அதனால தான் இது போன்ற பயணங்கள் மிக மிக முக்கியமானவை. நமது திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 3 காலத்தில் இதுவரை 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதோட மொத்த மதிப்பு 9,99,093 கோடி ரூபாய். இது மூலமாக 1,89,234 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதில் 234 திட்டங்கள் உற்பத்தியை தொடங்கிட்டாங்க. 416,717 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருச்சு. மற்ற ஒப்பந்தங்களும் படிப்படியாக அடுத்து செயல்பாட்டுக்கு வரும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கான என்னோட கடந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் பல நிறுவனங்கள் தொடங்கப்பட்டும் செயல்பாட்டிலையும் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதேபோல் தற்போதைய பயணம் மூலமாக மேற்கொள்ளும் ஒப்பந்தங்களை நான் தொடர்ந்து கண்காணித்து
அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவேன். இந்த முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை 2030 $1 trillion பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்கை விரைவாக அடைவோம். இதற்காக உலகின் கவனத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ, சிக்காகோ மாநகரங்களுக்கு நான் செல்கிறேன். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் விவரங்கள் திரும்பி வரும்போது உங்களுக்கு நான் நிச்சயம் தெரிவிப்பேன். அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்திக்க இருக்கிறேன். உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடும் இந்த பயணம் நிச்சயமாக வெற்றிகரமானதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், சார், மத்திய அரசு, சார், மத்திய அரசு சமக்ரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய 573 crore இன்னைக்கு வந்து ஒதுக்கல. புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாதனால தான் இந்த நிலை அப்படின்னு இருக்காங்க. இதை மாநில அரசு எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம்? தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய, நீங்கள் கேட்ட மாதிரி 573 crore ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. இது செய்தி வெளியாகிருக்கு. பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ்நாட்டுக்கான நிதியில் உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறாங்க, சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் சந்தித்து நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. நானும் இன்றைக்கி கடிதம் எழுதியிருக்கிறேன், தொடர்ந்து வலியுறுத்தும். சார், இந்த சார் நீங்கள் அமெரிக்கா சேர்ந்து கொண்ட பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்று தான் மாறாதது. சார், வெயிட் அண்ட் சி. அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் கருதுகிற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்கக்கூடாது. அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்கிறேன். சார், இந்த அமெரிக்க பயணத்தில் குறிப்பிட்ட இலக்க முதலீடுகளை நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்கிறீங்களா? அது ஒன்று. இன்னொன்று, 43 பிறகு முன்னாள் முதலமைச்சர் சிக்காகோ மாநாட்டில் தமிழர்களை சந்தித்து பேசினார். 43 கழித்து நீங்களும் அங்கே தமிழர்களை சந்தித்து பேசியிருக்கீங்க. அது எத்தகைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருது? போகிற காரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. முதலீட்டாளர்கள் பொறுத்தவரை போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்கணும், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோன்னு அவங்க டைம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோட இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது தொழில் முதலீட்டில். அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும். முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகிழ்ச்சியோடு போவார்.